மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தான் வந்திருக்கோம் என்ன ரெசிபி நான் மாட்ட கேக்கலாம் என்ன ரெசிபி அம்மா 21 நாள் விரதம் வச்சு கேதார கௌரியின் நோன்பு அப்படினு கடைபிடிக்கிற தீபாவளிக்கு அன்னைக்கோ அல்லது அடுத்த நாளோ இது பண்ணக்கூடிய இதுல வட இந்தியர்கள் வந்து படைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இது இதுக்கு பேர் சோமாசு இந்த கேதார கௌரி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றம் எக்கனாமிக்கலாகவும் அதாவது பொருளாதார ரீதியாகவும் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விரதமாகும் அந்த விரதத்துக்கு படைக்கக்கூடிய சோமாசத்தை நம்ம நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம் வாங்க சோமாசோட அவுட்டர் லேயரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஒரு கப் ஆர்கானிக் ஃப்ளவரோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கு சால்ட்டையும் போட்டுக்கோங்க 2-4 டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மணமில்லாத எண்ணெயை நம்ம சூடுபடுத்தி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு இறுகிய டோவா ரெடி பண்ணிக்க போகிறோம் இதுக்கப்புறம் டோவை 2-3 மணிக்கு ஒரு நம்ம வச்சிட போகிறோம் அப்போ தான் நல்ல சாஃப்ட் ஆகும் இப்போ பூரணம் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம் பூரணத்துக்கு நான் 1/2 கப் போட்டு கடலையை பொறிச்சு வச்சுருக்கேன் சோமாசுக்கு 2 வகையான பூரணங்கள் பண்ணலாம் முதல் பூரணத்துக்கு நான் பொட்டுக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன் 1/2 கப் பொடிச்ச பொட்டுக்கடலை 1/2 கப் சீனி 1/2 கப் கொப்பரை தேங்காய் இதோட ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் பொடியும் கசகசாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு வகையான பூரணத்துக்கு ரவையை வறுத்து அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பையும் பொடிச்சு வறுத்துருக்கேன் அதோட திருப்பியும் 1/2 கப்பு சீனி 1/2 கப்பு கொப்பரை தேங்காய் இந்த தடவை மணத்தை கூட்டுறதுக்கு ஏலக்காய் பொடியும் எள்ளும் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த பூரணம் பிடிக்குமோ அந்த பூரணத்தை நீங்க வச்சு சோமா செய்யலாம் இப்ப 2 மணி நேரம் ஆயிருச்சு நம்ம சோமாசு எப்படி ரெடி பண்றதுங்கறத பாப்போம் மாவு நல்ல சாஃப்ட் ஆயிருச்சு அந்த மாவை சின்ன சின்ன கோலிகளா உருட்டி வச்சுக்கோங்க ஒரு கோலி எடுத்து அத பூரிக்கு விடுற மாதிரி ரொம்ப தின்னா எடுத்துக்கோங்க இதுக்கு நடுவில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல பூரணமோ அல்லது ரவை பூரணமோ ஏதோ ஒன்று உங்களுக்கு விருப்பப்பட்டதை வச்சு ஒரு பகுதியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஈரப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த பகுதியை இதோ நான் படத்தில் காமிச்சிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நல்ல ஏர் டைட் பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க இது அழகான ஷேப் வேணும் இல்லையா நமக்கு அதனால ரஃப் எட்ஜஸ் அதாவது வேண்டாத பகுதிகளை நம்ம வெட்டி எடுத்துட போகிறோம் இதுக்கு நான் பிளாஸ்டிக் நைஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க்கை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்கேன் இப்படி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க பூரி மாவில் அதாவது இந்த மேல் மூடி மாவை எல்லா மாவையும் ஒவ்வொரு சோமாசா ரெடி பண்ணி வச்சுக்கோம் இதை சமயத்தில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு மாவு தொடுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக நான் எண்ணெய் தான் தொடுவேன் ஏன்னா நம்ம பொறிக்கும் போது அந்த எண்ணெயில் மாவு தொட்டிருந்தோன்னா மாவு கருப்பு கருப்பாக வரும் எண்ணெய் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் எண்ணெயை யூஸ் பண்ணி தான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் இப்போ ஒரு வானலியில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடாக இருக்கணும் அதில் 2-3 சோமாசுகளை போட்டு 2 பக்கமும் பொன்னிறமாகற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு ஆயில் பேப்பர் ஒரு பேப்பர் டவலில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா எக்ஸஸ் ஆன ஆயில் அதாவது அதிகபட்சமான ஆயில் உறிஞ்சி எடுக்கப்பட்டுரும் இப்போ இந்த சோமாசு உங்களுக்கு 4-7 நாட்கள் ஒரு காற்று புகாத பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாதுகாக்கலாம் இது கேதார கௌரி விரதத்துக்கு ஏற்ற நைவேத்தியம் இதை நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்து அவங்களோட பாராட்டையும் பெறுங்கள்
மறக்காம இந்த வீடியோவை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல போடுங்க.